சொத்து குவிப்பு பட்டியல் வெளியிட்டது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு விரைவில் வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நாளை முதல் 11 நாட்களுக்கு நடைபெறவுள்ள புத்தக திருவிழா மற்றும் நெய்தல் கலைவிழா குறித்த முன்னேற்பாடு பணிகளை திமுக எம்பி கனிமொழி நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து நெய்தல் கலைவிழா குறித்த ராட்சச பலூனை பறக்கவிட்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக அமைச்சர்களின் சொத்து குவிப்பு பட்டியலை வெளியிட்டது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் தாமும் தனது வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் அனுப்பவுள்ளதாக தெரிவித்தார். நிச்சயமாக நீதிமன்றத்திலே அவர் பதில் சொல்ல வேண்டும். நிச்சயமாக விரைவிலே அவருக்கு நோட்டீஸ் அனுப்புவேன். என்னதுங்க வாய்ப்பு இல்லைங்க, நிச்சயமாக செய்வேங்கிறேன். நான் நேற்று சொன்னதை மாத்தி சொல்ல போறது இல்ல, வந்து நான் நோட்டீஸ் அனுப்ப முடியாது இல்ல, வழக்கறிஞர்கள் தான் அனுப்பணும். அதனால அத அவங்க வந்து நோட்டீஸ் இது பண்ணிட்டு கொடுக்கும்பொழுது நிச்சயமாக விரைவிலே அனுப்புவேன்.